நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பித்ரே பிரம்மோபதிஷ்டே மே குரவே தெய்வதாய ச ப்ராப்யாய ப்ராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நம. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் மற்றும் இனிய வாழ்த்துக்கள். லக்ஷ்மி தேவியின் திருநாமங்கள் ஆயிரத்திலே இப்பொழுது நாம் 291வது திருநாமத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சமீபத்தில் ஒருத்தர் வந்து என்ன பார்த்தார், பார்க்கும்பொழுது இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறதா சொன்னார். அவர் செகண்ட் இயர் படிக்கிறதா சொன்னார். அப்போ உடனே நமக்கெல்லாம் இந்த படித்தவங்களுக்கெல்லாம் ஒரு சேட்டை உண்டு இல்லையா, உனக்கு இஎம்எஃப் பை ரயில்வே ஈக்குவேஷன் தெரியுமான்னு கேட்டேன். இஎம்எஃப் பை ரயில்வே எதுனா புதுசாக இருக்குது அப்படின்னார். ஐயா, அப்ளைட் மெக்கானிக்ஸில் ஒரு ஃபார்முலா வரும், இ பை ஆர் சிக்குவல் டு எம் பை ஐ சிக்குவல் டு எஃப் பை ஒய். என்னங்க இது பக்தியில் சொல்கிறேன்னா எங்கள் பாட்டு இன்ஜினியரிங் கிளாஸ் எடுக்கிறீங்களே அப்படின்னு நினச்சிக்காதீங்க, இதில் விவரம் இருக்குது, அதுக்காக சொல்கிறோம். அந்த ஈக்குவேஷனை மனசில் ஞாபகம் வச்சுக்கிது, இஎம்எஃப் பை ரயில்வே அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஞாபகத்தில் நான் கேட்டேன், இந்த ஈக்குவேஷன் தெரியுமா அப்படின்னு. அவர் அரண்டு போயிட்டார். எப்போங்க நீங்கள் பிஇ பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டார். நான் கிபி 1968 வேணும்ன்றே சொன்னேன். 1968 கிபி என்னது இருக்குது, ரொம்ப நாளைக்கு முன்னாடிங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுப்பதற்காக 1968 அப்படின்னு. இது எப்போ படிச்சிருப்பீங்க, 68 பிஇ பாஸ் பண்ணால் 64-65 செகண்ட் இயர் பாஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ 64 படித்ததை இந்த 2015 51 வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களே, வா உங்கள் மெமரி பவர் சூப்பர் அப்படின்னு அவர் சொன்னார். நம்ம கொஞ்சம் உடம்பு சந்தோஷமாயிடுது, எத்தனையோ மறந்து போகிறோம் அது வேறு, ஒருத்தர் நம்ம மெமரி பவர் நல்லாயிருக்குன்னு சொன்னால் குஷி தானே. ஆனாலும் உண்மையிலேயே ஒரு விதத்தில் மெமரி பவர் நல்லா தான் இருக்குது, நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்குது. அது ஏன் இந்த சப்ஜெக்ட் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். எத்தனையோ மறந்துடுது, இந்த அப்ளைட் மெக்கானிக்ஸில் பல ஃபார்முலாக்கள் இன்னும் மறக்க மாட்டேங்கிறது. அப்போ தான் யோசித்து பார்த்த உடனே ஒரு வரம் எனக்கே பிடிபட்டது. நான் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கும்பொழுது பல நண்பர்கள் கூட படித்தவங்க அவங்க அப்ளைட் மெக்கானிக்ஸ் கிளாஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அதை கட் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிடுவாங்க. பரீட்சைக்கு பாஸ் பண்ணி தொலைக்கணுமே, அப்போது என்னை பிடிச்சி பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து எப்படி போடுறதுன்னு போட்டு கொடுக்கணும், அதில் 100 கொஸ்டின் பேப்பர் 100 ப்ராப்ளம் வந்துடும். அந்த 100 மட்டும் போட்டு தெரிஞ்சிட்டாங்களான்னா அப்படியே அதில் ஏதாவது 10 தான் வரும், திரும்பி நல்லா மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுப்பேன். ஒரு தடவை நான் சொன்னது சில கஷ்டமான ப்ராப்ளம் சொன்ன உடனே ஒரு நண்பர் அருணாச்சலம் எனக்கு ஒரு தடவை சொல்லிக் கொடுக்க, இன்னொரு தடவை அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்படி அதை பாடத்தை 4 தடவை சொல்லி இன்னும் எனக்கு மறக்கவே முடியல. அதாவது கொடுக்க கொடுக்க வளரக்கூடிய ஒரே செல்வம் இந்த படிப்பு தான். நீங்கள் நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்தீங்களான்னா இன்னும் உங்களுக்கு இந்த படிப்பு நல்லா வளரும். அதனால தான் அறிவு செல்வத்தை பற்றி திருவள்ளுவனார் ஒரு திருக்குறள் சொல்கிறார், கேட்டிருப்பீங்க, தொட்டனை தூறும் மணற்கேணி, மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. இந்த கலைஞருடைய உரை ரொம்ப சிம்பிள். அவர் சொல்கிறார், தொண்ட தொண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல படிக்க படிக்க கல்வி வளரும். ரொம்ப எளிமையாக சொல்கிறார். படிக்க படிக்க இல்லை, படிக்க மற்றவர்களை எடுத்து கொடுக்க, அப்படி செய்ய செய்ய கல்வி வளரும். அந்த மாதிரி லக்ஷ்மி தேவியுடைய செல்வமாக யாருக்கு எவ்வளோ வள்ளி கொடுத்தாலும் மேலே மேலே வருமா, அவள் கடாட்சத்தினாலே செல்வம் வந்தாலும் அது அப்படி இருக்குமா, ராஜசூய யாகம் பண்ணுகிறார் தர்மர் அப்படின்னு ஏற்பாடாயிடுது. அந்த ராஜசூய யாகத்தில் ஏகப்பட்ட மன்னர்கள், பாரத நாட்டிலேருந்து அத்தனை மன்னர்கள் வந்திருக்காங்க, அத்தனை ரிஷிகள் வந்திருக்காங்க, அத்தனை பொதுமக்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சமாராதனை பண்ணணும். அதற்காக பெரிய மடப்பள்ளி கிச்சன் சமையலறை, அது பாட்டு 24 மணி நேரம் எரிஞ்சுட்டே இருக்குது. அதுக்கு மளிகை பொருள்லாம் கொடுக்கணும். பொதுவாக ஒரு நம்பிக்கை இருக்குது, பல திரைப்படங்களோட காமிப்பாங்க. இந்த மளிகை பொருளை கொடுத்தோம்னா முந்திரி பருப்பு, குங்குமப்பூ, பச்சைக்கல்பூரம், வாதாம் பருப்பு, நெய், இதெல்லாம் என்ன ஆகும், நாம் 1 கிலோ கொடுத்தோம்னா 1/2 கிலோ அவங்க சில சமையல்காரங்க சுருட்டிடுவாங்க, பதுக்கிடுவாங்க, மீதி 1/2 தான் போடுவாங்க, அதில் மணந்தால் தான் உண்டு. இது ஒரு வழக்கமாக இருக்குது, சில பேர் செய்கிறாங்க அப்படி, எல்லாரும் அப்படி இல்லை, எத்தனையோ நல்லவங்க இருக்காங்க வச்சுங்க, இது இப்படி ஒரு வழக்கம். அதனால் மளிகை சாமான் பார்த்து பார்த்து கொடுக்கணும், அது யார் எடுத்து கொடுக்கறது அப்படின்னு, யாருக்கு அந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம்,
அப்படின்னு தர்மர் கலந்து ஆலோசிக்கிறார் கிருஷ்ணன்கிட்ட. கிருஷ்ணன் சொல்கிறார், உன் தம்பி துரியோதனை போட்டுடு. துரியோதனை இந்த சான்ஸ் கிடைச்சா குஷியாயிட்டான். அவனுக்கு பரிச்சாரகர் சமையல்காரர் வந்து ஒரு கிலோ முந்திரி பருப்பு கொடுன்னு கேட்டார்னா, போராதியா ஒரு மூட்டை எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அடுத்த நிமிடம் முந்திரி பருப்பு காலியாயிடும். அடுத்த வேளை சமையலுக்கு முந்திரி பருப்பு இல்லைன்னு பேர் வரும். அந்த மாதிரி அவ பெயர் தர்மருக்கு வரணுங்கிற நல்ல எண்ணம் அவனுக்கு. அப்படிப்பட்டவன் தெரிஞ்சுட்டே கண்ணன் கிருஷ்ண பரமாத்மா இந்த டியூட்டியில் கொடுத்தார். அது பீமசேனை கூட கொஞ்சம் கேட்டான், எது கிருஷ்ணான்னு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ருக்மிணி தாயார் தானுமாக அந்த மளிகை பொருள்லாம் வச்சுருக்க இடத்துக்கு போய் இதெல்லாம் பாரு ருக்மிணின்னு சொன்னார். ருக்மிணி தேவி ஒரு கடாட்சம் பண்ணினாலாம். அந்த எல்லாத்தையும் பார்த்தா உடனே துரியோதனை பார்த்து இந்த பொருளை கேட்குறவளுக்கு சமையல்காரங்க எவ்வளோ கேட்கலாம் எடுத்துக்கொடுன்னு சொல்லிட்டார் கிருஷ்ண பரமாத்மா. பாயசத்துக்கு முந்திரி பருப்பு வேணும் இளவரசே அப்படின்னு ஓடி வந்தார் சீஃப் குக்கு. எவ்வளோ வேணும்னு கேட்டான் துரியோதனை. வேணும்ட்டேன், எனக்கு ஒரு 10 கிலோ கொடுங்க. 10 கிலோலாம் போட்டால் சரி, இருந்தால் இந்த மூட்டையை எடுத்துகிட்டு போ அப்படின்னு ஒரு மூட்டையை தூக்கிவிட்டான். அடுத்தபடி இங்கே ஸ்டாக் இல்லைங்க, அதனால் அடுத்த வேளை பாயசத்துக்கு முந்திரி பருப்பு இருக்காது அப்படின்னு துரியோதனுடைய நல்ல எண்ணம். தவிக்கட்டுமே, தலையை பிச்சு கட்டுமே தர்மராஜர், ரெண்டாவது வேளை பாயசத்துக்கு முந்திரி பருப்பு இல்லாமல் பண்ணாங்க இருக்கட்டுமே அப்படின்னு அந்த பரிச்சாரகர் சமையல்காரர் குஷி. 10 கிலோவில் 5 கிலோ தான் எடுக்கலாம்னு பார்த்தா பாதி மூட்டை கிடக்கிறது. அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். இல்லை அந்த காலத்தில் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்களோ என்ன இருக்கட்டும். அவர் எடுத்துகிட்டு போனார் துரியோதனுக்கு ஆனந்தமாயிடுத்து. ஆனால் அடுத்த விராணி எனக்கு அதிர்ச்சி வந்துடுச்சு. என்ன அதிர்ச்சின்னா, அங்கேருந்து சேர மகாராஜா வந்திருக்கார். சேர நாட்டிலேருந்து அவர் 10 மூட்டை முந்திரி பருப்பு கொண்டு வந்திருக்கார். இது சமையலுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொண்டு போட்டார். அப்போ தான் துரியோதனனை பார்த்தான், எதை எது எடுத்து செலவழிக்கிறானோ அதில் உடனே நிரம்புறது. அதற்கு காரணம் என்னென்னு துரியோதனுக்கு புரியவே இல்லை. அதனால தான் அரண்டு போயிட்டான். திருநாட்டில் வந்து சொல்கிறான், இந்த ராஜசூயாக மணினார் தர்மர், அதில் வந்த பொருளை வாங்கி வைக்கிறதுக்கே எங்களுக்கு நாழி போடல, அப்படி பொருள் வந்துட்டுருக்கு, அடாவடியாக தூக்கி எறிஞ்சு செலவழித்தாலும் மேலே மேலே வருது, என்ன தான் தர்மருடைய அதிருஷ்டம், அதை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குதுன்னு சொல்கிறான் துரியோதனை. அப்படி ஏன் பொருள்கள் வந்தன அப்படின்னா, அதுக்கெல்லாம் காரணம் மாய கண்ணன். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாயக்கண்ணன் செஞ்சார், ருக்மிணி தேவியை எல்லாத்தையும் பார்வையிட சொல்லிட்டார். ருக்மிணி தேவி சாமான்களை பார்த்தபொழுது இவைகள் குறைவர இருக்க வேண்டும் மளிகை சாமான்கள் என்று கடாட்சம் செய்தாள். எப்படி தோண்ட தோண்ட மணற்கேணியில் தண்ணி வருமோ ஊற்று வருமோ அப்படி செலவழிக்க செலவழிக்க இந்த பொருள்கள் வர வேண்டும் என்று அன்னை கடாட்சித்தாள். ருக்மிணி தேவி கடாட்சித்ததுனால அந்த ராஜசூய யாகத்தில் எந்த பொருளுக்கும் பஞ்சமே வரலை. அப்படி திருமகள் அருள்னால செல்வம் வந்தால் வருமா, அள்ளி அள்ளி கொடுக்க செலவழிக்க செலவழிக்க பணம் இன்னும் வந்துட்டே இருக்குமா. நியாயமான முறையில் சம்பாதிச்ச பணம் நியாயமான செலவுக்கு, இப்படி செய்வதனால லக்ஷ்மி தேவிக்கு ஒரு அழகான திருநாமத்தை வைத்தார்கள் முனிவர்கள், பூர்ண சேவதி என்று. பூர்ண சேவதி என்றால் என்ன, சேவதி என்றால் பெரிய புதையல் மாதிரி நிதி குவியல். அந்த நிதி குவியல் என்றைக்குமே பூரணமாக தான் இருக்கும், எடுத்தால் அடுத்த நிமிடம் ரொம்பிடும். அப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட் நமக்கு இருக்கக்கூடாது. பணம் எடுத்தால் உடனே எவ்வளோ பணம் எடுத்தோமோ அவ்வளோ பணம் கிரெடிட் ஆகிடும்னா வரும். லக்ஷ்மி தேவியுடைய திருவருள் இருந்தால், அதனால் லக்ஷ்மி தேவிக்கு பூர்ண சேவதி என்று ருக்மிணி தாயார் அவதாரத்தில் இந்த வரலாறு சொன்னோம்லவா, இந்த அடிப்படையிலே திருநாம் இதை 291வது திருநாமமாக வியாச பகவான் பிரம்மாண்ட புராணத்திலே உள்ள தன்னுடைய லக்ஷ்மி சகஸ்ரநாமத்திலே தொகுத்தார். பூர்ணசதா சேவதிரேக யுத்தே சஜாட்சயோ நித்தியம் உபோபபுக்தகா யதா ததேயம் கமலேதி பூர்ண சேவத்யபிக்யாம் வகதீக தேவி. இதற்கு விளக்கம், அள்ளி அள்ளி இறக்க இறக்க அள்ளி அள்ளி கொடுக்க வற்றாத மணற்கேணி போன்ற புதையல் அன்னை. ஆகையினால் அத்தகைய செல்வம் தரும் அருள் நிறைந்தவள் ருக்மிணி பிராட்டி. அப்படி அள்ளி அள்ளி வாழ்க்கையில் செலவழிக்கணும், எண்ணி எண்ணி செலவழிக்கிற வளமை போகாது. எண்ணி எண்ணி செலவழித்து எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார், அந்த காலத்தில் ரொம்ப வறுமை, நாங்கள் கடலை தான் வாங்க முடியும், அந்த கடலையை வாங்கிட்டோம்னா அது கையில் கொஞ்சம் எல்லாம் டபால்னு வாயில் போட்டோம் கடலை வறுத்த கடலையை, அடுத்த நிமிஷம் கடலை தீந்து போயிடும், கஷ்டமாக இருக்கும். அதுக்காக 2 நாள் கடலை வாங்குவோம், கூடவே கொஞ்சம் கூழாங்கல்லையும் வாங்குவோம், அந்த கடலையோடு கலப்போம், அந்த கூழாங்கல்லை தொழவி ஒரு கடலையை வாயில் போட்டுப்போம், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொன்று போட்டுப்போம். அப்படி ஒரு கடலையும் எண்ணி எண்ணி சாப்பிட்ட காலம் இருந்தது அப்படின்னு சொல்வார். அப்படி எண்ணி எண்ணி சாப்பிடக்கூடிய ஏழ்மை இல்லாமல் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வளமை,
அள்ளி அள்ளி கொடுத்தாலும் குன்றாத வளமை. அதுவும் நல்ல காரியத்துக்கு கொடுக்கக்கூடிய எண்ணம். அனைத்தையும் கிட்டணும்னா இந்த புதையல் தான் வேணும். எந்த புதையல்? கொஞ்சம் கூட குறைவில்லாத நிறைவான புதையலான லக்ஷ்மி தேவியுடைய அருள் தான் வேணும். அதனால் ருக்மிணி தேவியை நமது சென்னையிலே, சிங்கார சென்னையிலே, திருவல்லிக்கேடியிலே பார்த்தசாரதியுடன் காட்சி தரும் ருக்மிணி தேவியை தியானம் செய்து கொள்ளுங்கள். இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள். உங்களுக்கு அத்தகைய வளமான அள்ளி அள்ளி எடுத்து செலவழித்தாலும் கொஞ்சம் கூட குன்றாத வற்றாத மாபெரும் புதையல் போன்ற பெரும் செல்வம் கிடைக்கும். அதனால தான் அவளுக்கு பூர்ண சேவதிகி என்று பெயர். இறைவனையே வேதம் ஒரு புதையல்னு சொல்லியிருக்கு. ஒரு வீட்டில் கீழே புதையல் இருக்குது, 4 அடிக்கு கீழே. வீட்டில் இருக்கிறதும் திண்டாடுறான் பணத்துக்கு, அந்த புதையல் மேலேயே அல்லாடுறான். எந்த கார்டில் கிரெடிட் வாங்கலாம், எந்த கந்து வட்டியில் வாங்கலாம் அப்படின்னு அல்லாடுறான் பைத்தியக்காரன். ஒரு 6 அடி தோண்டினான்னா உள்ள அப்படியே தங்க நாணயங்கள் புதைச்சி வச்சுருக்கு ஒரு செட்டி, ஒரு பெரிய பானையில். அதை எடுத்து செலவழிக்கலாம். அதே மாதிரி நாம் உள்ளுக்குள்ளே இறைவன் இருக்கான், அவனை திருப்திப்படுத்தாமல் இங்கே அங்கே நல்லாடி திண்டாடிட்டுருக்கோம் எப்படின்னு உபநிஷத்தை நம்ம பரிகாசம் பண்ணிக்கிறது. அந்த எம்பெருமான் புதையல் போல் இருக்கான்னு உபநிஷத்து சொன்னதுக்கு காரணமே இந்த பிராட்டியுடைய கணவன் அவன் ஆகையினால் இந்த பூர்ண சேவதி என்கிற திருநாமத்தை இறைவனுடன் கலந்து பக்தியுடன் ருக்மிணி பிராட்டியை நினைத்து கொண்டு ஜெபியுங்கள். உங்களுக்கு வற்றாத செல்வ வளத்தை அன்னை அருள்வாள். பூர்ண சேவத்யை நமஹா. நன்றி, வணக்கம்.